ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா நண்பர்களே, இன்றைய காணொளியில் கலியுகத்தின் எந்த சாபத்தால் கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் காதலிக்காமல் தவறான செயல்களில் ஈடுபடுகின்றனர், எந்த சாபத்தின் விளைவாக மனைவி கணவனை விட்டு பிரிந்து பிற ஆண்களுடன் உறவில் ஈடுபடுகின்றார், அதேபோல கணவனும் வேறு பெண்களை நாடுகிறான், எந்த சாபத்தின் காரணமாக கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை சோகமயமாக மாறுகிறது. ஒருமுறை பகவான் கிருஷ்ணர் துவாரகாவில் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது நாரதர் நாராயணா நாராயணா என்று கோஷம் எழுப்பிக்கொண்டே பகவான் கிருஷ்ணரை வணங்கினார். இறைவா, என் மனதில் ஒரு விசித்திரமான கேள்வி எழுந்துள்ளது. இன்று நான் பூமியை சுற்றி கொண்டிருந்த போது திருமணமான கணவன் மனைவியரை பார்த்தேன். அவர்கள் ஒருவரையொருவர் காதலித்து வந்தார்கள். ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே இருவரும் திருப்தியடையாமல் வேறு ஆண்களுடனும் பெண்களுடனும் ரகசியமாக தொடர்பு வைத்திருப்பதை பார்த்தேன். இன்றைய கலியுகத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் திருப்திப்படுத்த முடியவில்லை. அவர்களின் உறவில் ஏமாற்றம் காணப்படுகிறது. எந்த சாபத்தின் காரணமாக கலியுகத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் காதலிப்பதில்லை என்று கேள்வி எழுப்புகிறார். இதை கேட்ட பகவான் கிருஷ்ணர், ஓ நாரதரே, இன்று நீங்கள் மனிதர்களின் நலனுக்காக மிகவும் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதை மூலம் சொல்கிறேன். கதையை கவனமாக கேளுங்கள் என்றபடி பகவான் கிருஷ்ணர் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். நண்பர்களே, இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது. வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேளையாக எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள். ஒரு காலத்தில் மத்திய பிரதேச நகரத்தில் சௌரப் என்ற சிறுவன் இருந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பான். 20 வயது நிரம்பியவுடன் அவன் இளமையின் முதல் படியில் அடியெடுத்து வைத்தார். இந்த வயதில் மனம் இளம் பெண்களை நோக்கி ஈர்க்கப்படுவது இயல்புதானே. சௌரப்பின் நிலையும் இப்படித்தான் ஆனது. இளம் பெண்களை பார்க்கும் போதெல்லாம் அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இந்த பெண்களுடன் காமத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க ஆசைப்பட்டான். ஒரு நாள் அவனது தந்தை, என் மகன் இப்போது வளர்ந்து விட்டான், அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்தார். அதன் பிறகு சௌரப்பின் தந்தை அவனுக்காக நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். சௌரப்பின் மனைவியின் பெயர் சீமா. அவள் சௌரப்பை மிகவும் நேசித்தாள். அவனது மனைவி அவனை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டாள். ஆனால் சௌரப் தன் மனைவி சீமாவின் அழகை மட்டுமே விரும்பினான். ஒருநாள் சீமா காய்கறி வாங்க சந்தைக்குச் சென்றிருந்தாள். திடீரென்று முன்னால் வந்த மாட்டு வண்டி அவள் மீது மோதியது. அதிர்ச்சியால் அவள் தரையில் விழுந்தாள். இதனால் அவள் முகத்தில் பெரிய காயம் ஏற்பட்டு முகம் சிதைந்து போகிறது. சௌரப்பின் மனைவி வீடு திரும்பியதும் இந்த காட்சியை பார்த்து சௌரப் ஆச்சரியப்படுகிறார். ஏய், உனக்கு என்ன நேர்ந்தது? உன் முகம் முழுவதும் பாழாகிவிட்டது. வா, நான் உன்னை மருத்துவரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்று கூறுகிறான். பின்னர் சௌரப் தனது நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவரிடம் சென்று மனைவியின் முகத்திற்கு சிகிச்சை அளிக்கச் சொல்கிறார். ஆனால் எவ்வளவு முயன்றும் சௌரப்பின் மனைவியின் முகம் சிறிதும் மாறவில்லை. நாட்கள் செல்லச் செல்ல சௌரப் தனது மனைவியை விட்டு விலகியிருக்கத் தொடங்கினார். படிப்படியாக சௌரப் தனது மனைவியின் உறவில் திருப்தி அடையவில்லை என்பதால் மிகவும் ஏமாற்றமடைந்தான். ஆனால் அவர் தனது மனைவியிடம் இதை பற்றி சொல்லவில்லை. ஒருநாள் சீமா தன் கணவரிடம், அன்பே, என் பெற்றோரை பார்த்து வெகு நாட்களாக ஆகிவிட்டது. என் தாய் தந்தையை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றபடி அவள் தாய் வீட்டுக்கு கிளம்புகிறார். இங்கு சௌரப் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தான். அந்த சமயத்தில் சௌரப்பின் மனதில் காம உணர்வுகள் எழுந்தன. அவன் வீட்டில் அமர்ந்திருந்த போது திடீரென்று ஒரு அழகான பெண் வீட்டின் முன் கடந்து செல்ல ஆரம்பித்தாள். அவளது அழகால் ஈர்க்கப்பட்ட சௌரப் அவளை அணுகி இனிமையாக பேச ஆரம்பித்தான். அந்த பெண்ணுக்கும் இவனை மிகவும் பிடித்துவிட்டது. அதன் பிறகு இருவரும் உறவு வைத்துக் கொண்டார்கள். ஆனால் சௌரப் இன்னும் காமத்தில் திருப்தியடையவில்லை. இதற்கு பிறகு அவன் தினமும் பணம் செலுத்தி எந்தவொரு பெண்ணுடன் அல்லது விபச்சாரியுடன் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தான். இவ்வாறு அவன் தன் வீட்டின் செல்வத்தை அழித்து கொண்டிருந்தான். ஒருநாள் சௌரப் மிகவும் அழகான தாசியுடன் உறவாடி கொண்டிருந்தான். அப்போது திடீரென சௌரப்பின் மனைவி சீமா
தனது பெற்றோர் வீட்டிலிருந்து திரும்பி வருகிறாள். வீட்டின் கதவுகள் திறந்த நிலையில் இருப்பதை பார்த்து அவள் உடனே வீட்டுக்குள் சென்றாள். உள்ளே இருக்கும் காட்சியை பார்த்த அவள் மிகவும் கோபமடைந்து கணவனை கண்டபடி திட்ட ஆரம்பித்தாள். என்னுடைய காதலி, என்ன குறை கண்டீர்கள்? எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று சீமா கோபத்தில் திட்ட ஆரம்பித்தாள். சாவுரப்பிடம் பதிலில்லை. அதன் பின்னர், நான் இப்போதே உன்னை விட்டு செல்கிறேன் என்று கூறி அவள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறாள். சாவுரப் தனது மனைவியை தடுக்க கடுமையாக முயற்சி செய்கிறான். ஆனால் சீமா அவனை விட்டுவிட்டு தாய் வீட்டை நோக்கி செல்லத் தொடங்கினாள். அவள் தாய் வீட்டை அடைய அடர்ந்த காடு வழியாக செல்ல வேண்டியிருந்தது. சௌரப்பின் மனைவி சீமா அழுது கொண்டே அந்த காட்டின் வழியாக தன் தாய் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது, திடீரென்று ஒரு சாது குடிசைக்கு அருகில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டாள். இதை பார்த்த சீமா அந்த சாதுவின் அருகில் சென்று கைகளை கட்டிக்கொண்டு அவர் முன் அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து அந்த சாது தனது கண்களை திறக்கும்போது ஒரு பெண் தன் முன் கைகூப்பி அமர்ந்திருப்பதை காண்கிறார். மகளே, நீ யார்? என்ன நோக்கத்திற்காக என்னிடம் வந்தாய் என்றார். அந்த முனிவரின் பேச்சை கேட்ட சீமா, முனிவரே, நான் ஒரு துரதிருஷ்டசாலி. நான் சௌரப் என்ற இளைஞனை திருமணம் செய்து கொண்டேன். நான் அவனுடன் இந்த நகரத்தில் வசித்து வந்தேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கச் சென்றேன். சந்தைக்குச் சென்றபோது திடீரென்று ஒரு மாட்டு வண்டி என்னை பின்னால் இருந்து பலமாக தாக்கியது. இதனால் நான் தரையில் விழுந்து என் முகத்தில் பெரிய காயம் ஏற்பட்டது. பின்னர் நான் வீட்டிற்கு சென்றபோது என்ன நடந்தது என்று என் கணவர் என்னிடம் கேட்டார். நான் முழு விஷயத்தையும் சொன்னேன். என் கணவர் என் முகத்திற்கு சிகிச்சை அளித்தார். ஆனால் எந்த பயனும் இல்லை. நான் என் கணவரிடம் நீண்ட நாட்களாக என் பெற்றோர் வீட்டிற்கு செல்லவில்லை என்று கூறினேன். கணவரிடம் அனுமதி பெற்ற பிறகு நான் என் வீட்டிற்கு சென்றேன். என் அம்மாவை சந்தித்து சில நாட்கள் கழித்து வீடு திரும்பினேன். திரும்பி வந்து பார்த்தபோது என் கணவர் வேறொரு பெண்ணுடன் இருந்தான். அதனால் அவனிடம் சண்டையிட்டு கோபமாக இந்த காடு நோக்கி வந்தேன். கடவுளே, எந்த சாபத்தால் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் திருப்திப்படுத்த முடிவதில்லை என்று கேள்வி எழுப்புகிறாள். ஓ மகளே, மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாய். இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதை மூலம் நான் சொல்கிறேன். இந்த கதையை கவனமாக கேள். அதன் பிறகு உனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்றபடி கதை சொல்ல ஆரம்பித்தார். முன்னொரு காலத்தில் அஸ்தினாபுரத்தை துஷ்யந்தன் எனும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு வேட்டையாடுவதில் அலாதி பிரியம். ஒருநாள் அவன் வேட்டையாட காட்டிற்கு சென்று தனது இரையை தேடத் தொடங்கினான். அப்போது திடீரென்று ஒரு கரடியை கண்டான். கரடி ஒரு ஏரியில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. அதனை வேட்டையாட துஷ்யந்தன் கரடியின் அருகிலுள்ள புதரில் ரகசியமாக ஒளிந்து கொண்டான். கையில் வில்லையும் அம்பையும் எடுத்து அந்த கரடியின் மீது அம்பு எய்ய வாய்ப்புக்காக காத்திருந்தான். ஆனால் கரடி திடீரென துஷ்யந்தனின் அம்பிலிருந்து தப்பித்து அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. அப்போது துஷ்யந்தனும் கரடியை பின்தொடர்ந்து துரத்தத் தொடங்கினான். இப்போது அந்த கரடியின் பின்னால் மன்னன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். கரடியை துரத்தி வரும்போது துஷ்யந்தன் கண்வ மகரிஷியின் ஆசிரமம் முன்வந்து நிற்கின்றான். கரடி வெகு தூரம் ஓடிவிட்டது. இதை பார்த்த கண்வ மகரிஷியின் சீடர், அரசே, இந்த காட்டில் எந்த உயிரினத்தையும் வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கு எந்த உயிரினத்தையும் வேட்டையாட முடியாது, ஏனெனில் அது எங்கள் குருவின் கட்டளை என்று கூறினான். இதை கேட்ட துஷ்யந்தன் காட்டில் வேட்டையாட வேண்டாம் என்று முடிவெடுத்து, ஓ மகாத்மா, இன்று முதல் நான் இந்த காட்டிற்கு வேட்டையாட வரமாட்டேன் என்று உறுதியளித்தான். இதை கேட்ட மகரிஷி துஷ்யந்தனை அவர்களது ஆசிரமத்திற்குள் அழைத்து கொண்டு, ஓ ராஜா, நீங்கள் பார்ப்பதற்கு சோர்வாக இருக்கிறீர்கள். சிறிது நேரம் இந்த ஆசிரமத்தில் இருந்து சென்று விடுங்கள். எங்களது உணவை உண்டு இளைப்பாருங்கள் என்று மரியாதையுடன் அழைத்தார். துஷ்யந்தன் சீடனின் மரியாதைக்குரிய நடத்தையை கண்டு மகிழ்ச்சியடைந்தான். கண்வ மகரிஷிக்கு சொந்தமானது என்று அறிந்ததும் துஷ்யந்தன் அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். அங்கு நுழைந்தவுடன் கண்வ மகரிஷியின் பற்றி அவர் ஆசிரமத்தில் இருந்த சீடரிடம் கேட்டார். சீடர், மகரிஷி தீர்த்த யாத்திரைக்கு சென்றுள்ளார் என்று சொல்லினார். அப்போது ஆசிரமத்திலிருந்து சகுந்தலை என்ற அழகான இளம்பெண் துஷ்யந்தனின் முன்னே வந்து நின்றாள்.
அவளின் அழகைக் கண்டு துஷ்யந்தன் மெய்மறந்தான். சகுந்தலை விருந்தினரை வரவேற்கும் விதமாக துஷ்யந்தனை மரியாதையுடன் வரவேற்றாள். அவள், அரசே, அப்பாயாத்திரை சென்றுள்ளார். ஆனால் நீங்கள் எங்கள் ஆசிரமத்தில் விருந்தினராக வரவேற்கப்படுகிறீர்கள் என்றாள். பின்னர் சகுந்தலை துஷ்யந்தனுக்கு உணவு மற்றும் தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் தந்து உபசரித்தாள். துஷ்யந்தன் சகுந்தலையின் அழகாலும் மரியாதையாலும் கவரப்பட்டு அவளை பார்த்து, ஓ தேவி, நீ யார், உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு சகுந்தலை சிறிது சிரித்துக்கொண்டே, அரசே, என் பெயர் சகுந்தலை, நான் கண்வ மகரிஷியின் மகள் என்றாள். சகுந்தலையின் பேச்சைக் கேட்ட துஷ்யந்தன் ஆச்சரியத்தில் உறைந்தான். குழப்பமடைந்து, ஓ தேவி, கண்வ மகரிஷி தனது வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர், அதனால் நீங்கள் அவரது மகளாக இருக்க முடியாது அல்லவா என்று கேள்வியுற்றான். துஷ்யந்தனின் சந்தேகத்தை பார்த்த சகுந்தலை தன்னுடைய துரதிருஷ்டமான வாழ்க்கை கதையை சொல்லத் தொடங்கினாள். நான் உண்மையில் மகரிஷி விஸ்வாமித்திரரின் மகளும் தேவலோகத்தில் வாழும் அப்சரஸ் மேனகாவின் மகளும் ஆவேன். எனது பிறப்பு மிகவும் விசித்திரமானது. சகுந்தலை தனது கதையை விரிவாகச் சொன்னாள். ஒரு முறை பிரம்மரிஷி பட்டத்தை அடைய விஸ்வாமித்திரர் கடும் தவம் செய்தார். இந்திரன் தனது பதவி பறிபோகும் என்ற பயத்தில் என் தாயான மேனகாவை பூமிக்கு அனுப்பி விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க ஏற்பாடு செய்தான். இந்திரனின் திட்டம் வெற்றி பெற்றது. விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் ஒரு பெண் பிறந்தாள். ஆனால் தேவலோகத்துக்கு திரும்பிய மேனகா என்னை காட்டிலேயே விட வேண்டியிருந்தது. விஸ்வாமித்திரர் தனது தவம் கலைந்து விட்டதால் அவர் அங்கிருந்து ஒதுங்கி சென்றார். அப்போது காட்டில் தவறவிடப்பட்ட என்னை அங்கிருந்த அன்ன பறவைகள் பாதுகாத்தன. பிறகு கண்வ மகரிஷி அதே காட்டின் வழியாகச் சென்றபோது என்னை கண்டுபிடித்து சகுந்தலை என்று பெயரிட்டார். என்னை தன் மகளாகவே கருதி பராமரித்தார். அதனால் அவரை என் தந்தையாக எண்ணுகிறேன் என்று சகுந்தலை தனது கதையை முடித்தாள். சகுந்தலையின் வார்த்தைகள் துஷ்யந்தனின் உள்ளத்தை கவர்ந்தன. ஏற்கனவே அவளின் அழகால் மயங்கியிருந்த துஷ்யந்தன் இப்போது அவளின் எளிமையான நேர்மையிலும் நெகிழ்ந்து அவளை இன்னும் அதிகமாக நேசிக்கத் தொடங்கினான். இதற்கு பிறகு துஷ்யந்தன் சகுந்தலையிடம் பேச ஆரம்பித்தான். அழகான பெண்ணே, குணத்தாலும் அழகாலும் நான் ஈர்க்கப்பட்டேன். உனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று அவர் தன் விருப்பத்தை முன்மொழிந்தான். இந்த முன்மொழிவை கேட்ட சகுந்தலைக்கு முதலில் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் துஷ்யந்தனின் அழகு மற்றும் துணிச்சலை பார்த்த பிறகு அவள் அவரை விரும்பி ஆரம்பித்தாள். ஆனால் கண்வ மகரிஷி இல்லாமல் திருமணம் செய்ய மறுத்தாள். அதற்கு துஷ்யந்தன், நீ ஒரு க்ஷத்ரிய பெண். சாஸ்திரங்களின்படி எந்த க்ஷத்ரிய பெண்ணுக்கும் தன் மணமகனை தேர்ந்தெடுக்க உரிமை உண்டு. நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் அவர் உன் மீது கோபப்படவே மாட்டார். துஷ்யந்தனின் இந்த விளக்கத்தை கேட்டு சகுந்தலை திருமணம் செய்ய தயாராகி அவர்கள் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு துஷ்யந்தன் மற்றும் சகுந்தலை அந்த காட்டில் குடிசை அமைத்து அங்கு வாழத் தொடங்கினார்கள். அப்போது ஒருநாள் துஷ்யந்தன் தனது நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே சகுந்தலையிடம் முத்திரை மோதிரம் கொடுத்து, விரைவில் திரும்பி வருவேன், கவலைப்படாதே என்று உறுதியளித்து பிரிந்து சென்றான். ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. துஷ்யந்தன் நாடு திரும்பிய பிறகு சகுந்தலை தனது தந்தையின் ஆசிரமத்தில் வாழத் தொடங்கினாள். சில நாட்கள் கழித்து சகுந்தலை கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. கண்வ மகரிஷி தனது யாத்திரையை முடித்து கொண்டு ஆசிரமத்திற்கு திரும்பியதும் சகுந்தலை மகிழ்ச்சியுடன் துஷ்யந்தனுடன் நடந்த திருமணத்தை பற்றியும் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் எடுத்துரைத்தாள். இதைக் கேட்ட முனிவர் முதலில் கோபமடைந்தாலும் தன் மகளை மனதார வாழ்த்தினார். சில மாதங்களில் அவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். சகுந்தலையை துஷ்யந்தனிடம் சேர்க்க வேண்டும் என எண்ணிய கண்வ மகரிஷி அவர்களை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்ல முடிவெடுத்தார். செல்லும் வழியில் ஒரு ஆற்றினை கடக்க வேண்டியிருந்தது. படகில் பயணிக்கும் போது சகுந்தலையுடன் இருந்த முத்திரை மோதிரம் நீருக்குள் விழுந்தது. இதை அவள் கவனிக்கவோ அறியவோ இல்லை. மகரிஷி அவர்கள் அரண்மனையில் துஷ்யந்தனை சந்தித்து நடந்த சம்பவங்களை விவரித்த போது, துஷ்யந்தன், இந்த பெண்ணை நான் பார்த்ததில்லை, இது என் புத்திரனும் இல்லை என்று கூறி சகுந்தலையை அனுப்பிவிட்டான். இதனால் சகுந்தலையின் மனம் முற்றிலும் உடைந்துவிட்டது. துஷ்யந்தன் இப்படி கூறுவதற்கு காரணம் துர்வாச முனிவரின் சாபம்தான். அந்த சாபத்தினால் துஷ்யந்தன் சகுந்தலையை முற்றிலும் மறந்துவிட்டான்.
முத்திரை மோதிரம் இல்லாமல் போய்விட்டது. அது ஆற்றோடு சேர்ந்து போய்விட்டது. ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விதி எழுதப்பட்டிருந்தால் அது நிறைவேறாமல் போக வேண்டுமா? இதற்கிடையில் ஆற்றில் மீன் பிடிக்க வந்த ஒரு மீனவன் மீன்களுடன் முத்திரை மோதிரமும் சிக்கியது. அவர் மோதிரத்தை கண்டதும் அது அரச குடும்பத்தை சேர்ந்தது என்று புரிந்து கொண்டார். அதனை எடுத்துக்கொண்டு அரண்மனையிற்கு சென்று அரசனிடம் ஒப்படைத்தார். நடந்தது அனைத்தும் அவனுக்கு நினைவுக்கு வந்ததும் சகுந்தலையை சந்தித்த அதே காட்டிற்கு விரைந்தான். அங்கு ஒரு பாலகன் சிங்கத்தின் வாயை பிளந்து தனது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை பார்த்தான். விசாரித்த போது அந்த பாலகன் துஷ்யந்தனின் மகன் என்றும் தாயின் பெயர் சகுந்தலை என்றும் கூறினான். தனது புத்திரன் என்று அறிந்தவுடன் துஷ்யந்தன் அந்த பாலகனை அன்பாக அணைத்து சகுந்தலையை சென்றடைந்தான். பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்றாகச் சேர்ந்தனர். துஷ்யந்தன் சகுந்தலாவிடம், அன்பே, நான் உன்னை எப்படி மறந்தேன் என்று இப்போது வரை எனக்கு தெரியவில்லை. இதை கேட்ட சகுந்தலா, துர்வாச முனிவரின் சாபம்தான் இதற்கு காரணம் என்று கூறி அதன் பின்னாலுள்ள காரணத்தை விளக்க ஆரம்பித்தாள். துஷ்யந்தன் தனது நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டதால் சகுந்தலையிடம் முத்திரை மோதிரத்தை கொடுத்து, விரைவில் திரும்பி வருவேன், கவலைப்படாதே என்று கூறி சென்றுவிட்டான். ஆனால் பல காலமாக அவர் திரும்பவில்லை. சகுந்தலைக்கு துஷ்யந்தனின் ஞாபகம் மிகவும் அதிகமாக இருந்தது. அவள் தனிமையில் அமர்ந்து அவனை பற்றிய நினைப்புகளில் மூழ்கியபடி இருந்தாள். ஒரு நாள் துர்வாச முனிவர் கண்வ மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வருகை தந்தார். துர்வாச முனிவருக்கு தனக்கு யாராவது சரியாக மரியாதை கொடுக்கவில்லை என்றால் கோபம் வந்துவிடும். இது பலருக்கு தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட துர்வாச முனிவரை சகுந்தலை சரியாக கவனிக்கவில்லை. இதனால் துர்வாச முனிவருக்கு சகுந்தலையின் மீது மிகுந்த கோபம் வந்தது. நீ யாருடைய நினைவில் என்னை சரியாக உபசரிக்க தவறிவிட்டாயோ அவனுக்கு உனது நினைவே மொத்தமாக மறந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். அதோடு கலியுகத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் திருப்தியடைய மாட்டார்கள். பெண்கள் மற்ற ஆண்களை விரும்புவார்கள், ஆண்கள் தங்கள் மனைவிகளை விட மற்ற பெண்களையே அதிகம் விரும்புவார்கள் என்று சாபம் கொடுத்தார். துறவியின் வார்த்தைகளை கேட்டவுடன் சகுந்தலையின் தோழி முனிவரின் கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்து, ஐயனே, இது மிகப்பெரிய சாபம், இதற்கு ஏதாவது உபாயம் கூறுங்கள் என்றாள். அப்போது துர்வாசர் கூறினார், உன்னிடம் ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறான் அல்லவா? அந்த மோதிரத்தை துஷ்யந்தன் பார்த்தால் அவனுக்கு மீண்டும் உனது ஞாபகம் வரும். துர்வாச முனிவரின் சாபம் காரணமாகத்தான் துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்துவிட்டான். இந்த கலியுகத்தில் திருமணமான ஒரு ஆண் மற்ற பெண்கள் மீது மோகம் கொள்வதற்கும் பெண்கள் மற்ற ஆண்கள் மீது மோகம் கொள்வதற்கும் அவரது சாபமே முக்கிய காரணம். நண்பர்களே, இவ்வாறு முனிவர் சீமாவிடம் கலியுகத்தில் ஒரு ஆண் மற்ற பெண்கள் மீதும் பெண் மற்ற ஆண்கள் மீதும் மோகம் கொள்வதற்கான காரணத்தை சொல்லி முடித்தார். முனிவர் சீமாவிடம் அன்பு மகளே, திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதுபோன்ற பிரச்சினைக்காக வீட்டை விட்டு வெளியே வருவது அவ்வளவு நல்லதல்ல என்று அறிவுரை கூறுகிறார். அதன் பிறகு சீமாவும் தன் கணவனோடு சேர்ந்து வாழ அவனுக்கு ஒரு வாய்ப்பு தர முடிவு எடுத்தாள். அவன் குடிசை விட்டு வெளியே வந்ததும் தன் கண்ணெதிரே கணவன் வருவதை பார்க்கிறார். சௌரப் தன்னை தேடி வருவதை பார்த்து சீமா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அதன் பிறகுதான் செய்த தவறுக்காக சீமாவிடம் மனதார மன்னிப்பு கேட்டான். என் அன்பே, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு, நான் மறுபடியும் இதுபோன்ற தவறை செய்யவே மாட்டேன் என்று உறுதியளித்தான். சீமாவும் தன் கணவனை ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு சீமா தன் கணவனோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆரம்பித்தாள். நண்பர்களே, கணவன் மனைவி இடையேயான உறவு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த உறவில் சிறிய சிறிய விஷயங்களுக்கு சண்டையிடுவது நல்லதல்ல. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவருக்கு அதிக நேரம் செலவிட வேண்டும் மற்றும் எப்போதும் திறந்த மனதுடன் பேச வேண்டும். அவர்கள் ஒருவரையொருவரை புரிந்து கொண்டு தங்கள் உணர்வுகளையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இது கணவன் மற்றும் மனைவியின் கடமை. மனைவி அல்லது கணவன் திருப்தி அடையாத போது அவர்களை எந்த விதமாகவும் திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். உறவில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் அது முழு குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதிக்கக்கூடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருந்தால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எந்த சாபத்தால் திருப்தியடையவில்லை என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள்.